போர்க்காலத்தை போல பொருளாதார மீட்சிக்கு உலக உதவி பெற இந்தியாவை நாடும் இலங்கை அரசாங்கம். உலகை அச்சுறுத்தும் குரங்கம்மை இலங்கை வைத்தியரின் தகவல். என்னை மன்னித்து விடுங்கள், பிரதமர் நீதியரசரிடம் கோரியுள்ள பொது பாதுகாப்பு செயலாளர். பசுளை காப்பாற்றும் தீவிர முயற்சியில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். தமிழகத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நடத்திய நிகழ்வில் பெரும் குழப்பம். இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து மேலும் $1 பில்லியன். சம்பிக்க விரும்பினால் அமைச்சு பதவியை ஒப்படைக்க தயார், காஞ்சன அதிரடி. போலீஸ் மா அதிபர் பதவியில் மாற்றம் செய்யப்படலாம், தெற்கு ஊடகங்கள் தகவல். மகிந்தவின் மகனின் மறைவிடம் அம்பலம், காப்பாற்ற தீவிர முயற்சி. கோட்டபாயாவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு திகதி வெளியீடு, சூடு பிடிக்கும் அரசியல் களம். காவல்துறை அதிகாரி விதிமீறல், விரட்டியடித்த பொதுமக்கள். 25 மோப்ப நாய்களை இறக்குமதி செய்யவுள்ள போலீசார், ஒரு நாயின் விலை 10 லட்சம். முருகன் உள்ளிட்ட 6 பேரின் விடுதலைக்கு ஸ்டாலின் கடும் பிரயத்தனம். இலங்கையின் கடன் மீள் செலுத்துகை ஆற்றல் டி நிலைக்கு தரமுறக்கம். பசுலின் விருப்பத்துக்கமையவே அரசாங்கம் முக்கிய தீர்மானங்களை முன்னெடுக்கின்றது, திசபிதாரண தெரிவிப்பு. மிக கொடூரமான மனித குலத்துக்கு எதிரான போரை இலங்கைக்கான அரச படைகள் தமிழர்கள் மீது நிகழ்த்திய போது வெளிநாடுகளின் அழுத்தம் போரை நிறுத்தப்படாதபடி இலங்கையை பாதுகாப்பு இந்தியாவின் உதவியை கொழும்பு நாடியதைப் போன்று தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்பதற்கு பன்னாடுகளின் உதவிகளை பெறுவதற்கும் இந்தியாவின் உதவியை நாடியிருக்கின்றது இலங்கை. இந்தியாவுக்கான இலங்கை உயர் ஆணையர் மிலிந்த மொரகொட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த விடயம் முக்கியமாக ஆராயப்பட்டுள்ளது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டோவாலுக்கும் இலங்கை உயர் ஆணையருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு வியாழக்கிழமை இடம்பெற்றது. புதுடில்லியில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளின் நிலை மற்றும் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி நிலை தொடர்பில் சந்திப்பில் முக்கியமாக ஆராயப்பட்டுள்ளது. இதுவரையில் இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு மிலிந்த மொரகொட தனது நன்றிகளை தெரிவித்தார். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெல பன்னாட்டு ஆதரவையும் உதவிகளையும் பெறுவதற்கு இந்தியா உதவ வேண்டும் எனவும் இந்த சந்திப்பின் போது மிலிந்த மொரகொட கோரிக்கை முன்வைத்தார். இதற்கு இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாதகமாக பதிலளித்துள்ளார். போர்க்காலத்திலும் வெளி அழுத்தங்களில் இருந்து இலங்கையை பாதுகாப்பதற்கும் குருதி சகதியை பாரி இறைத்த கொடூரமான போரை நிகழ்த்துவதற்கு உலக நாடுகள் எதிர்ப்பு காட்டாமல் இருப்பதற்கு இந்தியாவின் உதவியை நாடியிருந்த இலங்கை, இதற்காக இந்தியாவின் அப்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை உள்ளடக்கிய மூவர் குழு ஒன்றும், இலங்கையின் பாதுகாப்பு செயலாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான கோட்டபய ராஜபக்சவை உள்ளடக்கிய மூவர் குழுவும் மிக நெருக்கமான உறவுகளையும் தொடர்பாடல்களையும் பேணி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது உலக நாடுகள் பலவற்றில் குரங்கம்மை நோய் பரவல் அடைந்துள்ளதன் காரணமாக அச்சுறுத்த நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலைமையில் ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள அலர்ஜி நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் நிறுவனத்தில் பல நாடுகள் பரவி வரும் இந்த குரங்கன்மை நோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொள்ள வசதிகள் உள்ளதாக வைத்தியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தில் பரிசோதனைக்கு தேவையான ரசாயனங்கள் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த தொற்று பல நாடுகளுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் ஜெகத் அல்விஸ் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். பிரதம நீதியரசருக்கு நேரடியாக அனுப்பிய கடிதம் தொடர்பிலேயே ஜெகத் அல்விஸ் தமது மன்னிப்பை கோரியுள்ளார். இந்த கடிதம் தொடர்பில் ஜெகத் அல்விஸ் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பிரதம நீதியரசர் சட்டமாதிபருக்கு அறிவித்தமையை அடுத்து இந்த மன்னிப்பு கூறப்பட்டுள்ளது. தனது அதிகாரத்தை மீறி மேஜர் ஜெனரல் அல்விஸ் பிரதம நீதியரசருக்கு நேரடியாக கடிதம் எழுதியமைக்காக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் கடுமையாக எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியது. நாடு முழுவதும் நடந்து வரும் போராட்டங்களை கருத்தில் கொண்டு சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக போலீசார் போராட்டங்களுக்கு தடையை கோரிய போது நீதிவான்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இதன் காரணமாக இன்றைய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜெகத் அல்விஸ் பிரதம நீதியரசருக்கான கடிதத்தில் தெரிவித்தார். அத்துடன் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தடைகள் குறித்து விவாதிக்க போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் சந்திப்புக்கான வாய்ப்பையும் பிரதம நீதியரசரிடம் ஜெகத் அல்விஸ் கோரியிருந்தார். இதனையடுத்தே முற்றிலும் தேவையற்ற கடிதத்தை அனுப்பிய அவரை கடுமையாக எச்சரிக்குமாறு
பிரதம நீதியரசர் சட்டம் அதிபருக்கு கடிதம் அனுப்பினார். பிரதம நீதியரசரின் கடிதத்தை தொடர்ந்து அதிகாரத்தை மீற வேண்டாம் என அமைச்சின் செயலாளருக்கு சட்டம் அதிபர் இறுதி எச்சரிக்கையை விடுத்தார். இந்த நிலையிலே பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவிடம் ஜெகத் அல்பீர் தமது மன்னிப்பை கோரியுள்ளார். 21வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதில் இருந்து விலகியிருக்க பொது என பெறமுன தயாராகி வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இரட்டை குடியுரிமை காரணமாக பொது என பெறமுன கட்சியின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ச தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்காமல் தடுப்பதற்கு இதற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. 20வது திருத்தத்தை ரத்து செய்து அதன் நேர்மறையான கூறுகளுடன் கூடிய பல சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பின் 21வது திருத்தம் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பயங்கரமான பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமைக்கு மத்தியில் நாட்டை காப்பாற்ற தேவையான சமூக சீர்திருத்தங்களை அரசியலமைப்பு சட்டமாக்க தேவையான அணுகலை பெறும் நம்பிக்கையில் செய்யப்படும் இந்த திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு அதனை நிறைவேற்றாமல் போனால் அது நாட்டுக்கே பேரழிவாக அமையும் என சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது தொடர்பில் பொது என பெறமுன கட்சியின் சேர்ந்த சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவரிடம் வினவிய போது இது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் கட்சிக்குள் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறைவேற்ற அதிகாரத்தை அதிகரிக்குமே தவிர அதனை கலைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் பொது என பெறமுன கட்சி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நடத்திய அரசபை அமர்வின் தொடக்க நிகழ்வின் போது ஏற்பட்டுள்ள ஏற்பாட்டு குழுவினருக்கும் தமிழக போலீசாருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக குறித்த நிகழ்வு உடனடியாக திராவிட விடுதலை இயக்க அலுவலகத்துக்கு இடம் மாற்றப்பட்டு நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது திராவிட விடுதலை இயக்க அலுவலகத்துக்கு திடீரென நுழைந்த போலீசார் நிகழ்வினை நிறுத்துமாறு அறிவித்துள்ளனர். இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து புதிய கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை இலங்கை ஆரம்பிக்கவுள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் எரிபொருள் கொள்வனவுக்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டும் நோக்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திரைசேரியின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய எரிபொருள் விநியோகம் முடிந்ததன் பின்னரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்தை தொடர்ந்தும் பராமரிப்பதை உறுதி செய்வதற்காக இந்த இரு நாடுகளிடமிருந்து தலா 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற முயற்சிப்பதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். எரிபொருள் கொள்வனவுக்காக இந்தியாவிடமிருந்து பெற்ற டாலர்களில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மட்டுமே மீதமுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் கொள்முதல் செய்ய வெளியுறவு அமைச்சகம் மூலம் திரைசேரி விடுத்த கோரிக்கைக்கு இதுவரை பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவிகளில் மாற்றம் செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என அமைச்சு வட்டார தகவல்கள் ஆதாரம் காட்டி செய்திகள் வெளியாகின்றது. போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் ஜெகத் அல்பிஸ் ஆகியோரின் பதவிகளில் இவ்வாறு மாற்றம் செய்யப்படவுள்ளது. அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் அடிப்படையில் இவர்கள் பதவிகளில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் தங்களது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுக்க தவறியதாக அண்மையில் பல அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டினர். தகுதியில்லாத போலீஸ் உத்தியோகத்தர்களை சிபாரிசின் அடிப்படையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளாக அரசியல்வாதிகள் நியமித்துக் கொண்டதன் விளைவே இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியாமைக்கான காரணம் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். வன்முறை சம்பவங்களின் காரணமாக போலீஸ் மா அதிபருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் முரண்பாடு நிலைமை உருவாகியுள்ளது. போலீஸ் மா அதிபரும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் பிரயோகித்த அழுத்தம் காரணமாக காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை தடுக்க முடியவில்லை என மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிகர் ரணவக்க விரும்பினால் மின்சாரம் மற்றும் வலிசக்தி அமைச்சு பதவியை அவரிடம் ஒப்படைக்க நான் தயார் என மின்சாரம் மற்றும் வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். வலிசக்தி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த அமைச்சு பதவியை சம்பிகர் ரணவக்க வகித்துள்ளார். அவருக்கு அனுபவம் உள்ளது. எனவே அவர் முன்வந்தால் அமைச்சு பதவியை கையளிக்க நான் தயார். எமக்கு பதவி முக்கியமல்ல, நெருக்கடி நிலைமையிலிருந்து மீள்வதே முக்கியம். இதற்காக அரசியல் பேதங்களை மறந்து இணைந்த ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோரை வரவேற்கின்றோம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரின் மகன் ஜோசிதர் ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி சென்று மெல்போர்ன் நகரில் வசித்து வரும் நிலையில் அவரை காப்பாற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜோசிதர் ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி சென்று மெல்போர்னில் உள்ள இந்திய பிரபாத் கருணாஜீவம் மற்றும் அவரது மனைவி சாதியா கருணாஜீவா ஆகியோரின் வீட்டில் பதங்கியிருப்பதாக அண்மையில் தகவல்கள் வெளியானது. இந்த செய்தி வெளியான பின்னர் ஜோசிதர் மற்றும் அவரது குடும்பத்தினரை ராஜபக்சவினருக்கு நெருக்கமான மோசடி கும்பலான கபில சந்திரசேன என்பவரின்
மாநிலத்துக்கு தப்பி சென்றுள்ளதாக குறித்த ஊடகங்கள் தெரிவித்தது. கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா விஜயநாயக் ஆகியோர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்டனர். அப்போது பிரதம நிறைவேற்று அதிகாரி என்ற வகையில் அந்த நிறுவனங்களுக்கு விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் அவர் மீது இலங்கையில் வழக்கு தொடரப்பட்டது. அவர் ராஜபக்சக்களின் நெருங்கிய கையாட்கள் என சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ராஜபக்சவினரின் நெருக்கமான மோசடியாளர்கள் புதிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். ஜோதிர ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் ஆஸ்திரேலியாவில் இல்லை என தகவல் வெளியானது. ஆஸ்திரேலியாவில் உள்விவகார திணைக்களத்தின் அங்கமான சட்ட அமலாக்க முகவரான ஆஸ்திரேலிய எல்லைப்படை வெளியிட்டது போன்று போலி அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த அறிக்கையை வெளியிடும் போது போர்டர் என அதில் பதிவிடுவதற்கு பதிலாக எழுத்துப்பிழையுடன் வெளியிட்டு சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் இருந்து தப்பி வரும் மோசடியாளர்களை ஆஸ்திரேலியாவுக்குள் அனுமதிக்க வேண்டாம் என அங்குள்ள இளைஞர்கள் கடுமையான கோரிக்கையை விடுத்துள்ளனர். பேலியகுட பிரதேசத்தில் போலீஸ் சீருடையில் வந்த அதிகாரி ஒருவர் தனது மகனின் வாகனத்துக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் காணொலி ஒன்று இணையத்தில் வெளியான நிலையில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் 16 மணித்தியாலங்கள் வரிசையில் நின்று எரிபொருள் பெற தயாரான போது அதனை கண்டுகொள்ளாத காவல்துறை அதிகாரி இடையில் புகுந்து மகனுடைய வாகனத்துக்கு எரிபொருள் பெற்றுள்ளார். இதனால் அங்கிருந்தவர்கள் கோபமடைந்த நிலையில் காவல்துறை அதிகாரிக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர். தான் கடமைக்காகவே எரிபொருள் பெற்றேன் என போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். எனினும் காவல்துறை வாகனமின்றி மகனின் வாகனத்தில் வந்து அவர் எரிபொருள் பெற்றுள்ளார். சீருடை அணிந்து அசிங்கமான செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள். நாங்கள் 16 மணித்தியாலங்கள் இங்கு வரிசையில் நிற்கின்றோம். கடமைக்கு செல்ல வேண்டுமென்றால் போலீஸ் வாகனத்தில் வாருங்கள். மகிந்தவை விரட்டி எங்களுக்கு உங்களை துரத்துவது பெரிய விடயமல்ல. நாளை உங்கள் காணொலி இணையத்தில் வரும்போது பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறி போலீஸ் அதிகாரியையும் அவரது மகனையும் பொதுமக்கள் அங்கிருந்து விரட்டியுள்ளனர். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிரான நெதர்லாந்தின் ஹேக் நகரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையின் தீர்ப்பு எதிர்வரும் June 20 அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்டே லீடர் பத்திரிகையின் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரது மகள் அஹிம்சா விக்ரமதுங்கவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது சுவிசில் வசிக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் நிசாந்த சில்வா சாட்சியம் அளித்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. வெடிபொருட்கள் செயலிழப்பு உள்ளிட்ட போலீஸ் கடமைகளுக்காக மோப்ப நாய்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் உயர் ரகத்தைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என 25 நாய்களை வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்வதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஒரு நாய்க்குட்டியின் விலை சுமார் 10 லட்சம் ரூபாய் என போலீஸ் தலைமையகத்தின் உயர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மோப்ப நாய்கள் பிரிவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய போலீசார் விநியோக சேவை பிரிவு இந்த நாய்களை கொள்வனவு செய்ய உள்ளது. போலீஸ் திணைக்களம் கடந்த 2019 பின்னர் மோப்ப நாய்கள் மற்றும் குதிரைகளை கொள்வனவு செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண் மற்றும் பெண் நாய்கள் ஊடாக குட்டிகளை பெற்று அவற்றை போலீஸ் துறையில் பல பணிகளில் ஈடுபடுத்துவதற்கான பயிற்சிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஏனைய 6 பேரை விடுதலை செய்வது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி வாயிலாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளனை விடுதலை செய்வதாக உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அதிரடி தீர்ப்பை வழங்கியது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் அந்த பரிந்துரை மீது முடிவெடுப்பதில் ஆளுநர் காலதாமதம் செய்ததால் இதனை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தின் 142 பிரிவின் கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செய்தது. பேரறிவாளன் விடுதலையை தொடர்ந்து ஏனைய 6 பேரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதன் போது ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஏனைய 6 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் அமைச்சர்களான துரைமுருகன், ரகுபதி, பாராளுமன்ற உறுப்பினர் ராசா, அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துகைகளை இடைநிறுத்துவதற்காக கடந்த April 12 இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இம்மாதம் 18 சலுகை காலம் முடிவடையும் சர்வதேச பிணையங்களுக்கான கொடுப்பனவை செலுத்த தவறியமையினால் பிச் ரேட்டிங் சர்வதேச தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையை கடன்களை மீள செலுத்த முடியாத டி நிலைக்கு தரமுறக்கியுள்ளது.
வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துகை இடைநிறுத்துவதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் 12 வெளியிட்டதை தொடர்ந்து பிச் ரேட்டிங் நிறுவனம் இலங்கையை சி நிலைக்கு தரமுறக்கியது. இந்த நிலையில் தற்போது நாட்டை சி நிலையிலிருந்து டி நிலைக்கு தரமுறக்கியுள்ள பிச் ரேட்டிங் நிறுவனம் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் மீள் செலுத்தப்பட வேண்டிய வெளிநாட்டு பிணையங்களுக்கான கொடுப்பனவு மீள் செலுத்தப்படாமையே அதற்கு காரணம் என விளக்கம் அளித்துள்ளது. இதேவேளை நியூயார்க் நகரை தளமாக கொண்டு இயங்கும் மற்றொரு பிரபல கடன் தேர்ப்படுத்தல் நிறுவனம் மூடிஸ் தரப்படுத்தல் நிறுவனம் கடந்த 19 இலங்கையின் கடன் மீள் செலுத்துகை ஆற்றல் தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கையில், கடந்த ஏப்ரல் 18 மீள் செலுத்த வேண்டிய சர்வதேச பிணையங்களுக்கான சலுகை காலம் இம்மாதம் 18 முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் அதற்குரிய கொடுப்பனவை செய்ய தவறியிருப்பதன் காரணமாக இலங்கை முதன்முறையாக அதன் சர்வதேச பிணையங்களை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துகை இடைநிறுத்துவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருத்தமான செயற்திட்டத்துடன் இணைந்ததாக வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கவிருப்பதாகவும் கடந்த ஏப்ரல் 12 இலங்கை அரசாங்கம் அறிவித்ததைத் தொடர்ந்து இலங்கை கடன்களை மீள செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என நாம் எதிர்பார்த்ததாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் அமைப்பின் 21 திருத்தத்தின் இரட்டை குடியுரிமை உடையவர் அரசியலில் செல்வாக்கு செலுத்துவதில் தடை விதிக்கப்படாவிடின் நாட்டில் மீண்டும் அரசியல் நெருக்கடி தீவிரமடையும். பொது என பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் விருப்பத்துக்கு அமையவே அரசாங்கம் முக்கிய தீர்மானங்களை முன்னெடுக்கின்றது என லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திசபிதான தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதார நெருக்கடியில் அரசியல் நெருக்கடியும் தீவிரமடைவதற்கு முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் தன்னிச்சையான தீர்மானங்களின் காரணமாக அரசியல் நெருக்கடியும் தீவிரமடைந்தது. புதியன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் மக்கள் ஆணைக்கு முரணாக செயற்பட்ட கூட்டணியில் இருந்து 11 அரசியல் கட்சிகளும் வெளியேறி பாராளுமன்றில் சுயாதீனமாக செயற்படுகின்றோம். சர்வ கட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும் யோசனைக்கு பிரதான எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவிக்காத காரணத்தினால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமாயின் அரசியல் ஸ்திரத்தன்மை பேணப்பட வேண்டும் என்பதால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்தோம். நிபந்தனையற்ற எமது ஆதரவை அரசாங்கம் தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அரசியல் அமைப்பின் 20 திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு 19 திருத்தம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 21 திருத்தம் விரைவாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற பொது கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம். இரட்டை குடியுரிமை உடையவர் அரசியலில் செல்வாக்கு செலுத்த அரசியல் அமைப்பின் 20 திருத்தத்தில் வழங்கப்பட்டுள்ள வரப்பிரசாதம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பது எமது பிரதான கோரிக்கையாக உள்ளதுடன் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. 21 திருத்தத்தில் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாவிடின் நாட்டில் மீண்டும் அரசியல் நெருக்கடி தீவிரமடையும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவை ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் விருப்பத்துக்கு அமையவே தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது கவலைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார்.